வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சமூக சேவை, கல்வி, மருத்துவம் முதலான பல விதத்தில் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் இன்னும் அதுபோன்ற ஒரு நிலை இன்னும் வரவில்லை என்பதை நாம் இப்பொழுது குறிக்கொள்ள வேண்டும். பிறகு கௌடிய சம்பிரதாயத்தை பார்க்கிறோம். எல்லா வகையான சம்பிரதாயங்களும் நம்மால் போற்றத்தகுந்தவை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு பொருளை அப்ரிசியேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அசிமிலேஷன் என்பார்கள். ஒரு பொருளை ஒத்துக்கொள்ளுதல், ஒரு பொருளை கௌரவித்தல், ஒன்றோடு கலத்தல் என்பார்கள். அதுபோல எல்லாருடைய அறிவுத்திறனையும் அவருடைய மதங்களையும் அவருடைய அறிவுக்கேற்பவாறு அவர்கள் செய்திருக்கின்ற செயல்களையும் நாம் எப்பொழுதும் அதை மதிக்கவே தலைப்படுவோம். தத்துவ ரீதியில் அதாவது மூன்று வகையான ஒரு மதம் வந்து இழிந்து போவதற்கு, நிலைகுலைந்து தளர்ந்து போவதற்கு அறிவியல் அடிப்படையில் அது ஆய வேண்டும். இத்தனை பிரமாணங்கள் இருந்தும் மற்ற மதங்களிலே ஓரிரு நூல்களைத் தவிர பிரமாணமே கிடையாது. நம்மை போன்று இத்தனை பிரமாதாக்களும் கிடையாது, பிரமாணமும் கிடையாது, இவ்வளவு விசிஷ்டமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான பிரமேயமும் கிடையாது. இப்படி இந்த மூன்றிலேயுமே எந்த சிறப்பும் பெற்றில்லாத மதங்கள் எல்லாம் நிலைத்து நிற்க, இத்தனை சம்பிரதாயம் ஆச்சாரியார்களும் இத்தனை பெரிய ஒழுகலாருடைய இந்த சம்பிரதாயம் ஏன் வரவில்லை என்பதை எப்படி இந்த உடலை எது சொல்வார்களே மெடிக்கல் டெஸ்ட் என்பார்கள், அதுபோல் மருத்துவ ஆய்வை போல இதனுடைய செயல்பாடுகளையும் நாம் முறையான ஆய்வு செய்து அவற்றை ஒரு ஆய்வறிக்கையாக நமக்குள்ளே சமர்ப்பித்து அவற்றை எல்லாம் களைந்தறிய ஆவண செய்ய வேண்டும் என்பதே அடியனுடைய வேண்டுகோள். மற்ற மதங்களில் அவர்களுடைய இயக்கமானது ஒரு ஒருங்கிணைப்பு என்பார்களே, அந்த ஒருங்கிணைப்பு இருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பினாலே அவர்கள் கிராம பிரச்சாரம் பல மொழிகளிலேயும் தன்னுடைய நூல்களை மொழிபெயர்த்தல், அதாவது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று ஆர்வத்தை துவக்குதல், மற்றொன்று ஒருவனுடைய அறிவை துவக்குதல், மூன்றாவது ஒருவனை செம்மைப்படுத்துதல். எல்லா மொழிகளிலேயுமே நம் சம்பிரதாயத்தை குறித்து எடுத்தவுடனே ஆச்சாரிய ஹிருதயமோ ரகசியத்திரய சாரமோ உடனே எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய முடியாது. மிகவும் எளிமையாக இதை படித்தவுடனேயே பிரச்சாரங்களில் பார்க்கிறோம், நீங்கள் துன்புறுகிறீர்களா, உங்களுக்கு அமைதி தேவையா, நீங்கள் வருந்துகிறீர்களா, என்னிடம் வாருங்கள் என்று இருக்கின்ற வசனங்களை பார்க்க, என்னிடம் ஒருவர் கேட்டார், நிறைய ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கின்றன, ராமகிருஷ்ணா மட்டம், இப்பொழுது பல ஸ்தாபனங்கள் இருக்கின்றன, அவற்றெல்லாம் பெயர் சொல்ல முடியாதபடி நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் பெற்றிருக்கின்ற ஒரு வளர்ச்சியை ஏன் இந்த நிலை நின்ற பழமையான ஒரு சம்பிரதாயம் பெற முடியவில்லை என்று கேட்டார். அதற்கு காரணம் நான் சொன்னது என்னவென்றால், இரண்டு விதமான காரணம் பொதுவாக சொல்லி, முதலில் அவர்களுக்கு ஒரு கருத்து பிடிப்பு கிடையாது, கருத்து கற்போ சமய கற்போ நெறி கற்போ கிடையாது. நீங்கள் எதை செய்தாலும் அதை ஒத்துக்கொண்டு அப்படியே செய்யும்படி சொல்வதனாலே அவர்கள் எல்லோரும் ஏற்கிறார்கள், அவர்கள் எல்லாராலும் ஏற்கவும் படுகிறார்கள். நாம் அப்படி சொல்ல முடியாது. மக்களுக்கு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும். உயர்ந்த ஒரு பொருளை தன் குழந்தைக்கு உயர்ந்த அன்னத்தை அருஞ்சுவை உண்ணும் சோரை கொடுப்பது போல நாம் ஒருவருக்கு பரமாத்மாவை காட்டி கொடுக்க வேண்டும், மேலான புருஷத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கும் பொழுது நம்மால் எல்லோரை போலும் எல்லா சரக்குகளையும் நம்மால் கொடுக்க முடியாது. இரண்டாவதாக அவர் சமூகத்தோடு ஒன்றி இருக்கிறார்கள். எப்படி என்றால் கல்வி, கிராமப்புற சேவை, மருத்துவ சேவை, இது போன்றுள்ள செயல்களை செய்கிறார்கள். நம்முடைய மடங்களிலேயும் ஸ்தாபனங்களிலேயும் மடங்களில் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தனித்த முறையில் கூட்டமைப்பாக அதை செய்பவர்களும் இல்லை. இதனாலே அவர்கள் மக்களிடத்திலே, ஆகா நாங்கள் வருந்திய பொழுது வந்தார்கள், நாங்கள் நொந்த போது எங்களுக்காக நோன்புற்றார்கள் என்றெல்லாம் அவர்களிடத்தில் ஒரு இணைப்பு பாசப்பிணைப்பு உண்டாகிறது. அந்த பிணைப்பை நாம் உண்டாக்க முடியவில்லை. மூன்றாவதாக நம்முடைய சொற்பொழிவுகள் வந்து உட்கார்ந்திருந்தால், இப்பொழுது உட்கார்ந்து விளாஞ்சோள பிள்ளை உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நாம் கூறுகின்ற எல்லா சொற்களும் யார் சொன்னாலும் ஒரு ஆத்மாவை பற்றி தான் இருக்குமே தவிர விளாஞ்சோள பிள்ளைக்கென்று ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மடங்களிலேயும் மற்ற இடங்களிலேயும் யோகா பயிற்சி நிலையங்களிலேயும் விளாஞ்சோள பிள்ளைக்கு என்ன மனவாட்டம், அவருக்கு தூக்கம் வரவில்லையா, அவருக்கு மனது வேதனையாக இருக்கிறதா, அவருக்கு மறதி இருக்கிறதா, அவருக்கு கோபம் இருக்கிறதா, அந்த கோபத்தை தணிப்பது எப்படி, அப்படி தனிப்பட்ட ஒரு மனிதனை கவனம் செலுத்தி அவன் அன்றாடம் சந்திக்கின்ற உளவியல் மற்றும் அவருடைய சமூகவியல் புறவியல் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனம் செலுத்தி அவர்களோடு கலந்து பேசி பரிமாறி இருப்பதனாலே ஒரு பிணைப்பை உண்டாக்கி கொள்கிறார்கள். நாம் ஜீவாத்மாக்களுடைய ஸ்தித்தியை சொல்லுவது, மோட்சத்தை அர்ச்சராதிகதியை சொல்லுவது, இவற்றையெல்லாம் அதான் இதுதான் மேலான விஷயம், இவற்றை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் காலத்தோடு அதாவது பொது கருத்து என்னவென்றால், மக்கள் விட்டு மக்களை விட்டு ஒதுங்கி இருப்பவர்களை விட்டு மக்கள் ஒதுங்கி இருப்பர் என்பதுதான் இதற்கு பொது விதி. எல்லோரும் இறங்கி வர வேண்டும் என்பது இல்லை, ஏறி அமர்வதற்கு ஒருவர்
வனமாமலை ஜீயர் சுவாமியார் ஏறி அமர்வதற்கு ஒரு சிலர் இருக்க, இறங்கி செயல்பட பலர் இருந்து சமூகத்தினுடைய அன்றாட நிகழ்ச்சிகளிலிருந்து நுழைந்து, அதாவது கள்ளன் என்ன செய்வான், குழந்தைக்கு அவன் இனிப்பு பண்டத்தை கொடுக்கிறான், எதற்காக, குழந்தை திண்டு இன்புறவான், குழந்தை விரும்புகின்ற பண்டத்தை கொடுத்து குழந்தையிடமிருந்து தான் விரும்புகின்ற சங்கிலியை பறிப்பதற்கல்லவா, அதுபோல் அவர்கள் விரும்புகின்றை கொடுப்பதை போல கொடுத்து வஞ்சகமாக அவர்களிடத்து நாம் விரும்புகின்ற ஆன்ம நலத்தை நாம் விதைப்போமாக. இதுபோன்ற நெறியை எல்லோரும் கேட்டு பின்பற்றி எல்லாவிடங்களும் செய்வதற்கு அடியார்களாகிற மெய்த்தவத்தோர் எல்லோரும் அருள் கூர்ந்து நல்லாசி வழங்கி இத்தகைய செயல்கள் இன்னும் தழைத்து பெருகுவதற்கு எங்களை வாழ்விக்க வேண்டும், வழிவகுக்க வேண்டும் என்று வேண்டி, அணியார் பொழில் சூர் அரங்கநகரப்பனை மறையாய நால்வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரை திருவடி மலர்களில் அவன் கருணாரூபனாக வந்தால்தான் அவனை எம்பெருமான்.